ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. எல்லாரும் இப்போ செய்கிற மாதிரி இல்லாமல் ஒரு புது கான்செப்ட், எல்லா மக்களுக்கும் பயன்படுற மாதிரியான ஒரு விஷயம். இப்படி ஒரு பிஸ்னஸ் ஐடியா நமக்கு வராதான்னு காத்துக்கிட்டு இருக்கிற மக்கள் எத்தனையோ பேர். ஆனால் ஒரு சில மக்கள் மட்டும்தான் தனக்கு வரக்கூடிய புது ஐடியாக்களை பிஸ்னஸாக மாற்றுறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வித்தியாசமான ஐடியாக்களை யூஸ் பண்ணி இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட வித்தியாசமான 5 பிஸ்னஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இனி வரக்கூடிய வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இது உங்கள் தமிழ் கேலரி, நான் உங்கள் கார்த்திக். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இனிமே நம்ம சேனலில் வியர்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வித்தியாசமான 5 நிறுவனங்களை பற்றி பார்க்க போகிறோம். அவங்க வளர்ந்து வந்த கதைகள், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு எல்லா விஷயங்களுமே அதில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட வித்தியாசமான ஐடியாக்கள் கொண்ட 5 ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், அதெல்லாம் என்னென்ன, அவங்க என்னென்ன ஐடியாஸ் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மொதல் பிஸ்னஸ் bookmychotu.com. இந்தியாவில் டிமானிடைசேஷன் கொண்டு வந்து 1000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் தாள்கள் பேன் செய்யப்பட்ட நாள் அன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் தங்களுடைய பணத்தை மாற்றுறதுக்காக பேங்க் முன்னாடி வரிசையாக நின்னாங்க. ஒரு நாளைக்கு நாம் பணம் எடுப்பதற்கான லிமிட் 2000-2500 தான் இருக்கும். அந்த பணத்தை கூட நம்ம ரொம்ப நேரம் நின்று வெயிட் பண்ணி தான் எடுத்தோம். ஒரு பக்கம் நம்மளுடைய பணத்தை எடுப்பதற்காக நாம் ரொம்ப நேரம் பேங்க் முன்னாடி நிற்க வேண்டியிருந்துச்சு. இன்னொரு பக்கம் மக்களுக்கு வேலை இல்லாமல் போச்சு. இந்த ரெண்டு பிரச்சனைக்கும் ஒரு சொல்யூஷனாக வந்தது தான் bookmychotu. இங்கே சோட்டுன்னு சொல்கிறவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க. ரொம்ப நேரம் நிற்க முடியல, கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கு தள்ளி நின்னா கூட பின்னாடி இருக்கிறவங்க முந்திட்டு போகிறாங்க, உங்கள் இடத்த பிடிச்சிடுறாங்கன்னு பயம் இருந்துச்சுன்னா இந்த வெப்சைட்டுக்கு போய் ஒரு சோட்டுவை நீங்கள் புக் பண்ணிங்கன்னா அவர் உங்களுக்காக நிற்பார். ஆச்சரியமாக இருக்குல்ல, இதுதான் கான்செப்ட். டெல்லியை மையப்படுத்தி ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிஸ்னஸோட ஃபவுண்டர் தான் திரு சத்ஜித் சிங் பேடி. ஒரு சோட்டு உங்களுக்காக ஒரு மணி நேரம் நின்னார்னா அதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கட்டணம் வெறும் 90 ரூபாய் மட்டும். 2 மணி நேரத்துக்கு 170, 3 மணி நேரத்துக்கு 260, 4 மணி நேரத்துக்கு 330, 5 மணி நேரத்துக்கு 380, 6 மணி நேரத்துக்கு 450, 7 மணி நேரத்துக்கு 500 ரூபாய், 8 மணி நேரத்துக்கு 550 ரூபாய் அப்படின்னு உங்களுக்காக அவர் எவ்வளோ நேரம் நிற்கணுமோ அதுக்கான கட்டணத்தை மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும். இந்த பிஸ்னஸ் ஐடியா நிறைய பேர் ஆச்சரியப்பட வச்சது. ஏன்னா இது ஒரு ரியல் டைம் ப்ராப்ளத்துக்கான ரியல் டைம் சொல்யூஷன். சோஷியல் மீடியாக்கள்லையும் டிவி சேனல்களையும் இவருடைய கம்பெனி மிகப்பெரிய அளவுக்கு ஃபேமஸ் ஆச்சு. டெல்லியில் மட்டும்தான் இவருடைய சர்வீஸ் கிடைக்கிற மாதிரி இவர் ஆரம்பிச்சிருந்தாலும் கூட இந்தியா முழுக்க அவர் ஃபேமஸ் ஆனார். நிறைய ரிப்போர்ட்டர்ஸ், பிளாகர்ஸ் இவரை பற்றி எழுதினாங்க. ட்விட்டரில் இந்த பிஸ்னஸ் ஐடியா ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. டிமானிடைசேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவருடைய பிஸ்னஸ் ஐடியாவை கொஞ்சம் மாற்றினார். இந்த சோட்டுஸ் உங்களுக்காக லைனில் நிற்கிறது மட்டும் இல்லை, நீங்கள் வீடு மாத்திரதா இருந்ததுன்னா அந்த பொருட்களை கொண்டு கொடுக்கறதுக்கும், நீங்கள் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணீங்கன்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும், உங்களுடைய வீடு கிளீன் பண்ணுறதுக்கும், உங்களுக்காக கரண்ட் பில், தண்ணி பில், இந்த மாதிரி ஏதாச்சும் பில் பே பண்ணுறதுக்கும், பார்ட் டைமாக டெலிவரி ஒர்க் பண்ணுறதுக்கும் கூட இந்த சோட்டுஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு தன்னுடைய பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி கொஞ்சம் மாற்றினாரு. இவருடைய நிறுவனத்தை மேற்கொண்டு கொண்டு போகிறதுக்கு சரியான ஃபண்டு கிடைக்காத காரணங்களால 25 டிசம்பர் 2019 அன்னைக்கு இந்த bookmychotu நிறுவனத்தை திரு சத்ஜித் சிங் பேடி நிரந்தரமாக மூடிட்டார். அந்த நிறுவனம் இப்போ இல்லைனாலும் வித்தியாசமான ஐடியா மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனங்கள் பட்டியலில் bookmychotu நிரந்தரமான ஒரு இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்த பிஸ்னஸ் ஐடியா howtotellyourchild.com. சில வகையான டாபிக் பேரண்ட்ஸால் குழந்தைகள்கிட்ட ஓப்பனாக பேச முடியாது. ஒரு வயதுக்கு வந்த ஆண் மற்றும் பெண் பிள்ளைகள்கிட்ட பேசக்கூடிய விஷயங்கள், அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், வெளியிடங்களுக்கு போகும்போது அவங்க எப்படி இருக்கணும், யார்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பெரிய பிள்ளைகள்கிட்ட சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆனால் சின்ன குழந்தைகள்கிட்ட அதை எப்படி சொல்லி புரிய வைக்கங்கிறது நிறைய பேரண்ட்ஸுக்கு ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கூட செக்ஷுவல் அபியூஸ் ஏற்படக்கூடிய காலகட்டம் இது. இதிலிருந்து நம்ம குழந்தையை பாதுகாக்கணும்னா முதல்ல அவங்களுக்கு அது பற்றின அவேர்னஸ் கொஞ்சமாச்சும் இருக்கணும். ஆனால் சின்ன குழந்தைகளுக்கு இதை பற்றி எப்படி சொல்ல அப்படிங்கிற தயக்கம் நிறைய பேரண்ட்ஸுக்கு உண்டு. இதே பயமும் தயக்கமும் 2 பெண் பிள்ளைகளுக்கு அம்மாவாக இருக்கக்கூடிய திருமதி தீபா குமாருக்கும் இருந்துச்சு. தன்னுடைய குழந்தைகளுக்கு இது சம்பந்தமான விஷயங்களை எவ்வளோ சிம்பிளாக சொல்ல முடியுமோ அவ்வளோ சிம்பிளாக சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் மற்ற குழந்தைகளுக்கு இந்த கான்செப்டை மையப்படுத்தி பெங்களூரில் 2013 அன்னைக்கு யாஷ்ரம் ஃபவுண்டேஷன் மூலமாக howtotellyourchild.com அப்படிங்கிற வெப்சைட்டை திருமதி தீபா குமார் ஆரம்பித்தாங்க. அந்த வெப்சைட்டில் சின்ன குழந்தைகளுக்கு பிடிக்கிற மாதிரியும் நல்லா புரிகிற மாதிரியும்
கார்ட்டூன் வீடியோ வடிவங்களில் தன்னுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. அந்த வீடியோவில் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய செக்ஷுவல் அபியூஸ் அதிலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது, ஒரு நபர் நம்மளை தொடும்போது அது குட் டச்சா இல்லை பேட் டச்சா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்க, குழந்தைகளுடைய பிரைவேட் பார்ட்ஸை ஏன் மற்றவங்க தொடக்கூடாது, தவறான இன்டென்ஷனில் ஒருத்தர் கட்டிப்பிடிக்கிறதோ இல்லை தவறான இன்டென்ஷனில் ஒருத்தர் ஒரு குழந்தையை கிஸ் பண்ணுறதோ ஏன் அவாய்ட் பண்ணணும், இப்படிப்பட்ட தவறான எண்ணங்கள் கொண்ட மனிதர்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்க கிட்டேருந்து நம்ம எப்படி ஒதுங்கி நிற்கிறது, ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு தப்பாக தெரிஞ்சதுன்னா அதை எப்படி உங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட நீங்கள் சொல்லணும், அது மட்டும் இல்லை ஒரு பேரண்ட்ஸ் ஒரு விஷயத்தை எப்படி குழந்தைகிட்ட சொல்லணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களுமே கார்ட்டூன் வீடியோ வடிவங்களில் அழகாக தெளிவாக புரிகிற மாதிரி சொன்னாங்க. சாதாரணமாக ஆரம்பித்த அந்த வெப்சைட் கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் 129 ஸ்கூல்களில் அதை பயன்படுத்துகிறாங்க. அந்த வெப்சைட்டை மட்டுமே 540,550 மேற்பட்ட மக்கள் பயன்படுத்துகிறாங்க. நிறைய நாடுகளில் இந்த வெப்சைட்டுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, யுனெஸ்கோ கூட திருமதி தீபா குமாரையும் அவங்களுடைய ஒர்க்கையும் பாராட்டி அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. மூன்றாவது ஐடியா கிஃப்ட் ட்ராக்ட். நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு வித்தியாசமான முறையில் கிஃப்ட் கொடுக்கறதே ரொம்பவுமே ஸ்பெஷல் தான். அந்த கிஃப்ட்டுமே ஒரு மொபைல் ஆப்பாக இருந்தால் எப்படி இருக்கும், கிஃப்ட் ட்ராக்ட் அதுதான் பண்ணுறாங்க. கிஃப்ட் ட்ராக்டை ஆரம்பித்தது திஷா செலார்கா மற்றும் சாஹில் வோரா அப்படிங்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ். இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நிறைய மொபைல் அப்ளிகேஷனுடைய சாம்பிள் இருக்கும். அது ஒரு கேமாக இருக்கலாம் இல்லை ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட்டை ஞாபகப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் இருக்கலாம். நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மொபைல் அப்ளிகேஷனை கிஃப்டாக கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறடைய சாம்பிள் தான் அது எல்லாமே. உங்களுக்கு பிடிச்ச ஒரு மொபைல் அப்ளிகேஷன் டெமோவை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ அவங்க சம்பந்தமான சில தகவல்கள் நீங்கள் கொடுத்தாலே போதும், உங்களுக்கான மொபைல் அப்ளிகேஷன் ரெடி. இந்த ஐடியா முதல்ல வந்தது திஷா செலார்காக்கு தான். அவங்களுடைய பிஎஸ்சி காலேஜ் ஃபேர்வெல் அன்னைக்கு அவங்களுடைய ஜூனியர்ஸ் மற்றும் டீச்சர்ஸ்கிட்ட இருந்து நிறைய கிஃப்ட் எதிர்பார்த்தாங்க. வித்தியாசமான கிஃப்ட்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்கும்போது தான் அவங்களுக்கு கிடைச்சது எல்லாமே பெர்ஃப்யூம், கடிகாரம், அப்புறம் கிஃப்ட் கார்ட்ஸ். இதை பார்த்த திஷா கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பார்த்தாங்க, ஒரு கிஃப்ட்னு சொல்லும்போது இது மட்டும்தான் இருக்கா, டெக்னாலஜி வளர்ந்துருக்கிற இந்த காலகட்டங்களில் கூட ஒரு மொபைல் அப்ளிகேஷனை கிஃப்டாக கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு ஆரம்பித்தது தான் இந்த கிஃப்ட் ட்ராக்ட். திஷா தான் இந்த நிறுவனத்துடைய ஃபவுண்டர் மற்றும் சாஹில் வோரா அவங்களுடைய கோஃபவுண்டர். ஒரு கிராஃபிக் டிசைனர், கொஞ்சம் எம்ப்ளாயிஸ் மற்றும் நிறைய ஃப்ரீலான்சர் வச்சு இயங்கக்கூடிய இந்த நிறுவனம் இந்தியாவில் மட்டும் இல்லை அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, கென்யா இந்த மாதிரி நிறைய நாடுகளில் அவங்களுடைய கஸ்டமர் பேஸை உருவாக்கியிருக்காங்க. இந்த நிறுவனத்துக்கு யாருமே எந்த ஃபண்டும் கொடுக்கல, இவங்களுடைய சொந்த முயற்சியால் இந்த நிறுவனத்தை இப்போ வரைக்கும் நல்லபடியாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. அடுத்தது த ட்ரெஸ் பேங்க். புது ட்ரெஸ் வாங்குறதுக்கு நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். சில பேர் வீடுகளில் ட்ரெஸ்ஸஸே நிறைய குமிஞ்சிருக்கும். ஒரு சில பேர் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ் வாங்க நினைக்கும் போது ஒரு நாள் கூத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணணுமான்னு யோசிப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு பேரையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பிஸ்னஸ் தான் த ட்ரெஸ் பேங்க். உங்ககிட்ட நல்ல நல்ல ட்ரெஸ்ஸஸ் நிறைய இருந்துச்சுன்னா அந்த ட்ரெஸ்ஸை எல்லாமே சும்மா வைக்காமல் நீங்கள் வாடகை கொள்ளலாம். இந்த ஐடியா யாருக்கு வந்துச்சுன்னா பெங்களூரை சேர்ந்த ஒரு இளம் பிஸ்னஸ் உமன் தீபா கல்ரு. 2015 தான் இந்த ட்ரெஸ் பேங்கை ஆரம்பித்தாங்க. சரி இது எப்படி ஒர்க் ஆகும் பார்த்துடலாமே. ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் அன்னைக்கு உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் அவங்க வெப்சைட்டுக்கு போய் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் எத்தனை நாளைக்கு வாடகை எடுக்கீங்க அப்படிங்கிற விஷயத்தை குறிப்பிட்டு அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு ட்ரெஸ்ஸுடைய மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதோட 10% அமௌண்ட் தான் கஸ்டமர்கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. அதே ட்ரெஸ் பேங்கில் உங்கள் ட்ரெஸ்ஸை நீங்கள் வாடகை கூட நினச்சிங்கன்னா இந்த ட்ரெஸ் பேங்க் .com காண்டாக்ட் பண்ணி உங்ககிட்ட என்ன ட்ரெஸ்ஸஸ் இருக்கோ அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் அப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் இதெல்லாம் கொடுத்தா மட்டும் போதும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்ககிட்ட ஒரு கோட் சூட் இருக்குன்னு வச்சுப்போம். அதோடைய மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 20,000 ரூபா. இப்போது அந்த ட்ரெஸ்ஸை ஒரு நாள் வாடகைக்கு விடுறதுக்கு 2,000 ரூபா மட்டும்தான் ஆகும். ஏன்னா மார்க்கெட் ப்ரைஸோட 10% சார்ஜ். அந்த 2,000 ரூபாயில் 1,000 ரூபா உங்களுக்கு, மீதி 1,000 ரூபா ட்ரெஸ் பேங்குக்கு. அந்த கஸ்டமர்கிட்ட இருந்த ட்ரெஸ்ஸை வாங்கி அதை கிளீன் வாஷ் பண்ணி எந்த டேமேஜும் இல்லாமல் உங்ககிட்ட கொடுக்குற வேலையை த ட்ரெஸ் பேங்க் பார்த்துக்கும். இப்போ வீட்டில் சும்மா இருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் உங்களுக்கு ஒரு வருமானம். ஒரே ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு நாள் ஃபங்க்ஷனுக்கு ட்ரெஸ்ஸஸுக்கு மட்டுமே இவ்வளோ செலவு பண்ணணுமான்னு யோசிக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். தீபா கல்ரோவோட இந்த ஐடியா பெங்களூர் முழுக்க நல்லா ஃபேமஸ் ஆச்சு. நிறைய ரிப்போர்ட்டர்ஸ், டிவி ஜேர்னல்ஸ், நிறைய பிளாகர்ஸ் அவங்களை காண்டாக்ட் பண்ணி அவங்க பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கேட்டு வித்தியாசமான ஐடியாக்கள் கொண்ட இளம் ஆண்டர்பிரினர்ஸ் பட்டியலில் அவங்களும் வந்தாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த நிறுவனத்திலிருந்து நீங்கள் 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய ட்ரெஸ்ஸஸுக்கு நீங்களே நேரடியாக அங்கே போய் உங்களுக்கு அது சேருமா சேராதா, என்ன மாதிரியான ஸ்டைலிஷ் உங்களுக்கு தேவை அப்படின்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸும் தீபா கல்ரோ கொண்டு வந்தாங்க. அடுத்தது பிளாங்க். பெங்களூர் மாதிரி ஒரு ரஷான சிட்டியில் உங்கள் வண்டியை பார்க் பண்ணுறதுங்கிறதே பெரிய விஷயம். ஒரு அவசர நேரத்துக்கு ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் கிடைக்காதான்னு யோசிக்கக்கூடிய டிரைவர்ஸ் நிறைய பேர். இது ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் இடங்கள் காலியாக இருக்கும்.
ரொம்ப சேஃபான இடமா இருக்கும். ஒரு வண்டி பார்க் பண்ணுறதுக்குள்ள எல்லா வசதியும் அங்கே இருக்கும். ஆனால் அந்த இடம் சும்மா இருக்கும், நிறைய பேருக்கு அது தெரியாது. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலான்னு பெங்களூரை சேர்ந்த ஒரு இளைஞர் யோசிச்சார். அவர் தான் அர்ஜுன் ஜெயராஜ். அர்ஜுன் ஜெயராஜ் அவருடைய தம்பி பல்ராம் ஜெயராஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து உருவாக்குனது தான் பிளாங்க், இந்த பார்க்கிங் ஆப். இந்த பிஸ்னஸை ஆரம்பித்த அர்ஜுன் ஜெயராஜ் நிறைய வீடுகளுக்கு போய் அங்கே பார்க் பண்ணுறதுக்கான வசதிகள் இருந்துச்சுன்னா அந்த ஓனர்கிட்ட உட்காந்து பேசி தன்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கும், தன்னுடைய ஆப் மூலமாக ஒரு நபர் அங்கே பார்க் பண்ணாங்கன்னா அவங்ககிட்டருந்து வாங்கக்கூடிய சார்ஜில் இந்த வீட்டு ஓனருக்கு எவ்வளோ கமிஷன் போகும், இப்படி எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி பிஸ்னஸ் ஆரம்பித்த மொதல் 10 மாதத்துலேயே கிட்டத்தட்ட 1000 பார்க்கிங் ஸ்பேசஸை உருவாக்குனாங்க. 2016 ஜனவரி மாதம் 16ஆம் தேதி ஆரம்பித்த இந்த பிஸ்னஸில் இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 1100 ஒஃபீஷியல் கஸ்டமர்ஸ், 10 டீம் மெம்பர்ஸ், அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீலான்சர்ஸ். பிளாங் மூலமாக டிரைவர்ஸுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கிடைச்ச மாதிரி ஆச்சு, சும்மா இருக்கிற இடம் மூலமாக உங்களுக்கு வருமானம் வந்த மாதிரி ஆச்சு. இவங்களுடைய சர்வீஸ் இப்போ பெங்களூரில் தான் இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஊருக்கும் கொண்டு போகிறதையும் பிளான் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது இந்த 5 பிஸ்னஸ் தான். நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த 5 பிஸ்னஸில் 3 பிஸ்னஸை ஆரம்பித்தது பெண்கள். பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்களாலும் சாதிக்க முடியுங்கிறது இது ப்ரூவ் பண்ணுது. உங்ககிட்ட ஒரு ஸ்மார்ட்டான ஐடியா இருந்து அதை எல்லாருக்கும் பயன்படுற மாதிரியான விஷயமா இருந்துச்சுன்னா அதை எப்படி பிஸ்னஸாக மாற்றுங்கிறத யோசிங்க. வியர்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிற இந்த டாப்பிக்கில் இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 பிஸ்னஸை பற்றி பார்த்தோம். அடுத்த வாரமும் யாருமே யோசிக்காத மாதிரி யோசிச்சு ஆரம்பிக்கப்பட்ட 5 பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 5 பிஸ்னஸ் ஐடியாவில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களை எது இன்ஸ்பயர் பண்ணுச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களோட அடுத்த வாரம் சந்திப்போம். இது உங்கள் தமிழ் கேலரி, நான் உங்கள் கார்த்திக்.